இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. பொதுவாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இறைவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதத்தை அழகாக வாங்கிக்கணும்னு சொல்லுவான் ஒரு நபர். அந்த நபர் என்ன பண்ணுற, தான் படிக்கக்கூடிய நேரத்தில் எப்பவுமே தெய்வ பக்தி நிறைஞ்சின்றிருக்கு, அந்த தெய்வ பக்தியோட நேராக போய் கோயிலுக்கு போகிறேன். இறைவா எனக்கு நல்லா படிப்பு வரணும்னு நீ தான் அனுகிரகம் பண்ணு. பகவான் கொடுக்குறார், நல்லா படிக்கிறார், நல்லா ஜெயிக்கிறார். இன்னொருத்தர் எதையுமே கேட்கறது கிடையாது, அப்படியே சாதாரணமாக இருக்கார். திருப்பியும் இறைவன்கிட்ட போகிறார். இறைவன்கிட்ட போய், இறைவா நான் நல்லா வேலைக்கு சேரணும், நீ தான் எனக்கு அனுகிரகம் கொடுக்கணும். ஸோ அவர் நல்ல வேலையை கொடுக்குறார், அவரும் நன்னாகிறார். இன்னொருத்தர் பார்த்துட்ருக்கார், சாதாரணமாக அப்படியே இருந்துட்டுருக்கார், அவரும் கோயிலுக்கு போகிறார், சாதாரணமாக அப்படியே இருந்துட்டுருக்கார். திருப்பி இவர் போய் கேட்குறாரு, பகவானே எனக்கு கல்யாணம் ஆகணும், நீ தான் எனக்கு துணை வரணும், நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். அப்படியே ஆகட்டும் பகவான் சொல்கிறார். அதே மாதிரி கல்யாணம் எடுத்து இன்னொரு நபர் பார்க்குறார், அவருக்கும் கல்யாணம் எடுத்து, ஆனால் அவர் இன்னும் சாதாரணமான வசதி கொஞ்சம் கம்மியான நிலையிலே இருந்துட்டுருக்கார். இரண்டு பேரும் அதே கோயிலுக்கு போய் வழிபடுறவா தான். திருப்பியும் போகிறார், திருப்பியும் கேட்குறார், இப்படி ஜெயிச்சுட்டே வர. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் இந்த நபர் கேட்குறார், இறைவா நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட, ஒன்றுமே கேட்கலையே, என் கண்ணு முன்னாடியே அவன் வளர்ந்துட்டே போகிறான், இப்படி இருந்துட்டே இருக்கனே. அப்போது பகவான் கண்ணுக்கு முன்னாடி தோண்டி சொன்னாராம், அப்பா எப்பவுமே சொல்லுவா, காற்றுள்ள போதே தூற்றிக்குள். உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ அழகாக பயன்படுத்திருக்கலாம். சங்கல்பம்னு சொல்லுவா, சங்கல்பம்னா வேண்டுகோள், வேண்டத்தக்கதை களைவோய் நீ, வேண்டும் வரம் தருவாய் நீ, உனக்கு வேண்டியதை நான் நிச்சயம் தருவேன், ஆனால் உனக்கு தக்க சமயத்தில் என்ன வேணுங்கிறது நீ கேட்கணுமோன்னு. ஒரு குழந்தை அழுதா இந்த தாய்க்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு, அதே மாதிரி எனக்கு தெரியும் உனக்கு எப்போ கொடுக்கணும்னு. இருப்பினும் இந்த காற்றுள்ள போதே நீ தோற்றிக்கொள்ளணும். நீ என்ன பண்ணின, உழைக்காமல் அப்படியே இருந்துட்டு இருந்த, ஆனால் அவன் கேட்டான், உழைச்சான், அப்போ நான் அதுக்கு தக்க சம்மானம் கொடுத்தேன். ஆக நீ கேட்கவும் வேணும், அதே சமயத்தில் உழைப்பும் உங்ககிட்ட இருந்ததுன்னா நிச்சயம் நீ பயன்பெற்று தான் இருப்ப. என்றைக்குமே நம்மளை சுற்றி பூமியை சுற்றி தண்ணி இருக்குது, ஆனால் நல்ல தண்ணி பார்த்துட்டேன்னா பூமிக்கு அடியில் தான் இருந்துட்டுருக்கு. நம்ம போடக்கூடிய ஆபரணங்கள் பார்த்துட்டேன்னா பூமிக்கு அடியில் தான் இருக்குது, அதை கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி உழைச்சா, அதே சமயத்தில் தெய்வ பக்தியோடு அந்த காரியத்தை பண்ணால், அதே மாதிரி வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுண்டா, நிச்சயம் உனக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் இதனால் தாப்பா உனக்கு கிடைக்கல, அதனால் இந்த மூணையும் சேர்த்து பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி ஆகும்னு சொன்னார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எந்த விஷயத்தையும் சரி, நம்ம தயங்காமல் அந்த இடத்துல முன் நின்று ஜெயித்து கேட்டு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். எத்தனையோ இடத்துல சார் நான் கேட்காதந்தாங்காட்டி தான் சார் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் இப்போ நினச்சிட்டு இருப்பேன், அது மாத்திரம் இனிமேல் நிச்சயம் மாறும் சொல்லி இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகமாக இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.